தொடர்ந்து வந்து மார்க்கெட்டில் இருக்க கிடைக்கிறையோ இல்லை மெடிக்கல் ஷாப்ஸில் கிடைக்கிற ஏதாவது ஒரு ஆண்டாசிடை குடிக்கிறனால என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு அந்த ஆன்டாசிட் வந்து வயிற்றோட பீக்சை வந்து ஆல்டர் பண்ணும் அங்கே அது செய்யற வேலை முக்கியமாக தான் அது அப்புறம் அதில் சில இது படுறப்போ உங்களுக்கு கூலாக வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஆனால் தொடர்ந்து நீங்கள் இதையே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கப்ப இன்றைக்கு வந்து எனக்கு வந்து தண்ணீர் பழக்கம் எதுவும் கிடையாது அதாவது ஆல்கஹால்ஸ் எதுவும் நான் எடுக்க மாட்டேன் நான் வந்து ரொம்ப பெயின் கில்லர்ஸ் எடுக்க மாட்டேன் அப்புறம் எனக்கு ஏன் கிட்னி ஃபெயிலியர் வருது அப்படின்னு ஒரு சர்வே எடுத்ததுல யார் அதிகமா ஆன்டாசிட்ஸ் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து சிறுநீரக செயலிழப்பு ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகம் அதனால் நீங்க அதெல்லாம் எடுக்க தேவையில்லை உணவுல வந்து நீங்க காரம் எதுவும் எடுக்காதீங்க பச்சை மிளகாய் எடுக்காதீங்க ஆனா மிளகு எடுத்துக்கோங்க மஞ்சள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க அது ரொம்ப நல்லது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டெய்லி காலையில் நீர் ஆகாரம் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்துட்டு வாங்க அப்பப்போ உங்களுக்கு வந்து பசிக்கிற மாதிரி இருக்கிறப்ப அந்த இன்பிட்வீன் கேப்பில் வந்து பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க இதை ஒரு ஒன் வீக் எடுங்க ஒன் வீக் எடுத்தே உங்களுக்கு வந்து நல்லா ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது இல்லை கொஞ்சம் குறைஞ்சாலும் அந்த டேஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க இல்லை இவ்வளோ எடுத்தும் எனக்கு எந்த இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக வந்து நீங்கள் சிகிச்சை எடுத்துக்கிறது தான் சிறந்த ஒரு விஷயம்